अयो नम्मला इनिमे ஒரு வேளை செய்ய முடியாது போ அப்படியா இனிமே தான் வேலையே செய்யணும் ஹே கிளா கிளாவலா கலமடா கலமர் வெள்ள கொண்டு வா ஓ தின்னுட்டு மறந்துட்டே ஐஸ்கிரீம் 7 ரூபாய் நான் 90 ரூபாய் சாப்பிட்டிருக்கேன் 97 டிப்ஸ் 3 ரூபாய் ஓகே अभी முதல்ல சட்டை கழட்டுவோம் அதுக்கு அப்புறம் பேண்டை கழட்டுவோம் எதுக்கு மாவாட்ட வேண்டாம் சார் பெரிய உருவமா இருக்கீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் இப்ப பணத்துக்கு வழி அங்கிள் 10 ரூபீஸ் ஐஸ்கிரீம் 7 ரூபீஸ் டிப்ஸ் 3 ரூபீஸ் நான் வரேன் அப்ப இவரு இவரா இவரே தெரியாது ஐயோ ஐயோ கொளே ஓடு மாவு ஓடு ஐயோ கர்மாட்டி கர்மாட்டி அவ பாட்டுக்கு தலைய அடிச்சிட்டு போறா டேய் மாவாட்ட வாடா ஐயோ மதுவும் மாதவும் கிக்குன்னு சொல்வாங்க ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்ன மது பழைய சரக்காரந்தா தான் கிக்கு இருக்கும் ஆனா மாதுனா புது சரக்காரந்தா தான் கிக்கு இருக்கும் என்னடா சொல்ற நீ என்னைக்கு தான் தப்பா சொல்லிருக்கீங்க ஆமா டெல்லில இருந்து மினிஸ்டர் எப்படா வராரு இன்ன ரெண்டு நாள்ல வராரு நிச்சயம் எம்எல்ஏ சீட் இந்த தடவை உங்களுக்கு தான் ஏன்டா எம்எல்ஏ சீட்னா கையில இருக்கிற கோழி துண்டு நினைச்சியா நடக்க போற எலெக்ஷன்ல ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டா தானடா நான் எம்எல்ஏ ஆக முடியும் சின்ன வயசுல தாய்ப்பாலை மறந்தப்பவே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மறந்து தொலைச்சிட்டேன் இந்த ஜனங்க என்ன நம்பணும்னா நான் நல்லது ஏதாவது பண்ணியாகணும்ல ஆமா நீ நிச்சயமா நல்லது பண்ணியாகணும் அந்த அநாதை இல்லத்துக்கு சேர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் கொள்ள அடிச்சு வச்சிருக்கே அத முதல்ல அவங்கட்ட திருப்பி கொடுத்துரு யாரா நீ ஓ அந்த அநாதை மடத்தை சேர்ந்த இன்னொரு அநாதை பையலா நீ இல்ல அங்கி போடாத குட்டி பாதரா யாரா நீ நான் யாருன்னு நீ தெரிஞ்சிக்கிறத விட நீ யாருன்னு இந்த ஊர் தெரிஞ்சிக்கணும் அதான்டா முக்கியம் சார் இவன தான் டான்சர் வினோத் ஓ டான்சர் வினோத் இந்த ஸ்டேஜில எல்லாம் கைய காலாட்டி டான்ஸ் ஆடுவியே அந்த வினோத் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கறியே பாருங்கல ஏதாவது புரோகிராம் என்ன சொல்லுப்பா மினிஸ்டர் சொல்லு உனக்கு ஏற்பாடு பண்றேன் அதை விட்டுட்டு அனாவசியமா கோச்சிக்கறியே தேதி சொல்லு இந்த ஒண்ணு ரெண்டு மூணு உள்ள இருந்து கம்பி பண்ணுவாங்களே புரியல ஜெயில் நீ அங்க போறதுக்கு நான் தேதி தரேன் நீ ரொம்ப சூடா இருக்கன்னு நினைக்கிறேன் தணிச்சுக்க ஏய் நான் இப்போ சூடாயிட்டேன்னு வெச்சுக்க இப்டி தான் கப்புன ஒரு சிப் அடிச்சிட்டு சிக்குன்னு தொட்டுக்கிட்டா சப்புன்னு இறங்கிடும் நீ வேணா ட்ரை பண்ணி பாறே அப்புறம் உட்கார்ந்து சாவகாசமா பேசுவோம் எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்வன் டேய் அங்க அனல பசங்க மாத்தி போட கூட ரெசல அவசர பட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு அரை குறைமா ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கியா அவங்க கண்ணீர்ல கஷ்டப்படுறாங்க நீ தண்ணியில மதக்கறியா டேய் நீ அடிக்கிறது விஸ்கி இல்லடா அங்க துடிக்கிற ஃாதரோட ரத்தம் எஸ் அனாத குழந்தையோட ரத்தம் மரியாதை அந்த பணத்தை திருப்பி கொடு இல்ல நீ எம்எல்ஏ வணிக்கிறது பதிலா கோர்ட்ல குற்றவாளி நிப்ப நீயா திருந்தறியா இல்ல நோத்தையும் நம்ம குடும்பத்தையும் கூண்டோட அடிக்கிறதும் திட்டம் போட்டுருக்கேன் அத நாம தடுக்கணும் நான் உடனே வினோத் வீட்டுக்கு போய் அவனை எச்சரிக்கை பண்றேன் நீ அங்க வந்துரு என்ன பாத்து சொல்றீங்க விஸ்வநாத் எங்க கொலை செய்ய போறானா ஆமாமா உபதேசத்தை கேட்டு உத்தமனா மாறற அளவுக்கு விஸ்வநாத் மனுஷன் இல்லம்மா மிருகம் நீ கவலைப்படாதம்மா நான் இப்ப போலீஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி விஸ்வநாத் விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போலாம்னு தான் வந்தேன் இனிமே நடக்க வேண்டியதே போலீஸ் பாத்துக்குவாங்கம்மா வினோத் சீக்கிரம் வந்துருவார்ல சீக்கிரமே வந்துருவார் ஃபாதர் கதவை பத்திரமா பூட்டிங்க சரி ஃபாதர் குட் நைட் ஃபாதர் காட் bless you my child பை பை உள்ள வாமா என்ன ஃபாதர் நீங்களும் தாசும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்களா அங்க பாருங்க தாசோட நிலைமை தாசோட பணத்தை கடல தூக்கி போட போறோம் உங்களை கொண்டு தெருவுல போட போறோம் நீங்க மூச்சு திணறி செத்து போனதா ஜனங்க நம்ப போறாங்க ஆஹ்
சோடா கூட வெளியே இருக்கு, நம்ம விக்டர் உள்ள இருக்கான். ஜீசஸ்